பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்களிலும் தொழுது தொழுகை கியாம் இல்லை. எல்லா நாட்களிலும் ரமலானிலே அது அல்லாமல் 20 ரகாத் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள். ஆனா அந்த துவா கபூல் ஆகிற நமக்கு துவாவின் பவர் என்ன என்று கூட நமக்கு தெரியவில்லையே. ஒரு சின்ன துவா ஒரு பெரிய உருவாக்கம் இல்லையா? இறைத்து தோளிலே தூக்கி ஜனாசா தொழுகை நடத்துகிற போதுதான் ரெண்டு தோள்களில் இருந்த காப்பை பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பாதாவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم صوموا تصحوا او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபஅத் தாபஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அற்புதமான முறையில் கிராத் அரங்கம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. எனது பாசத்திற்குரிய வகுப்பு தோழரும் எங்களோடு என்று சொல்வதை விட அவர்களோடு சேர்ந்து ஏறத்தாழ 27-28 ஆண்டுகள் ஒன்றாய் நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியில் பயணித்து வருகிறோம். அற்புதமான காரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கும் அவர்களோடு ஓதிய எல்லோருக்கும் ஈருலக வாக்கியங்களை நசீபாக்கி தருவானாக. இதை போன்று இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய இமாம்கள் பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவர், அமைதியாக பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிற கண்ணியத்திற்குரிய ஷிஹாபுத்தீன் மஹலரி ஹசரத் அவர்களுக்கும், இமாம்கள் பேரவையினுடைய உறுப்பினர்கள் அத்துணை பேர்களுக்கும், ஜமாஅத்துல்லமாவினுடைய தகுதிமிக்க செயலாளர், ஓகே எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஓகே சலாஹுத்தீன் பாக்கவி அவர்களுக்கும், அவர்களோடு சேர்ந்த உறுப்பினர்கள் அத்துணை பேர்களுக்கும், இந்த மஹல்லா பெற்றெடுத்த முத்து என்றால் அது மிக இல்லை. ஆனால் இந்த மஹல்லா மக்கள் எத்தனை பேர்கள் பயன்படுத்தினீர்கள் என்றுதான் தெரியவில்லை. தமிழ்நாடு முழுவதும் அவரை தாங்கி பிடிக்கிறது. ஆனால் இங்கே நதீமுல்லா மக்கானில் இடம் காலியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய ஃபைசுல்லா புகாரி அவர்களுடைய சகோதரர்கள், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள், ஜாமியா ட்ரஸ்டினுடைய கண்ணியத்திற்குரிய நிறுவனர் பாஷா ஹாஜியார் அவர்கள், கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். கல்வியாளர்கள் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து உட்காருங்க. கண்ணியத்திற்குரிய ஹாஜி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள், உலகம் முழுக்க இந்த செய்தியை கொண்டு செல்லுகிற சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய நிறுவனர் ஜியாவுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. சீசனுக்கு வருகிற வேடந்தாங்கள் பறவைகளைப் போல இந்த சமுதாயம் இப்பொழுது சீசனுக்கு ரெடியாக இருக்கிறது. சரி, இந்த சீசனிலாவது எதை நாம் கற்றுக்கொள்வது, எப்படி நோன்பு நோற்பது, ரமலான் மாதத்திலே நாம் பெற வேண்டிய பாக்கியங்கள் என்ன, அல்லாஹ்விடத்திலே
எதை கேட்டு பெறுவது என்பது போன்ற சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நோன்பு என்றால் சாப்பிடாமல் குடிக்காமல் உணர்வு கொள்ளாமல் இருப்பதுதான் நோன்பு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனுஷனுக்கு இயற்கைக்கு மாற்றமாக எதையுமே செய்ய சொல்லவில்லை. எல்லா கடமையும் இயற்கைக்கு மாற்றமாக இல்லை. அதில் நோன்பு என்பது அல்லாஹ் சொல்கிறான், எல்லாரும் சாப்பிட்ற நேரத்தில் நீ சாப்பிடாத, உலகத்தில் எவனுமே சாப்பிடாத நேரத்தில் நீ சாப்பிடு. உலகத்தில் எல்லோருமே சாப்பிடுகிற நேரம் மதிய நேரம், அந்த நேரம் சாப்பிடக்கூடாது. உலகத்தில் யாருமே சாப்பிடாத நேரம் ராத்திரி 3 மணிக்கு எழுப்பி சாப்பிடுன்னா சாப்பிடுவேன்னா, பீஸா வச்சுருக்கண்டா சாப்பிட்றா, பர்கர் வச்சுருக்கண்டா சாப்பிட்றா, யாராவது சாப்பிடுவாங்களா? அந்த நேரம் சாப்பிட வேண்டும். அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்க வேண்டும். இதுதான் நோன்பு. இந்த நோன்பிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் 3-4 காரியங்களை சொல்லி நான் அதற்கு அடுத்து நோன்பின் மசாயில்களை குறித்து பேசுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். வழிவிட ஆசைப்படுகிறேன். நோன்பு வந்து விட்டால் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். அது எந்தெந்த நேரத்திலே துவா கேட்பது? குறிப்பாக நோன்பு திறக்கிற நேரத்திலே கேட்கப்படுகிற துவா அல்லாஹ் முதல் வானத்திலே நின்று கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். குர்ஆனை கொடுத்த அந்த ரமலானிலே நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறேன். என்ன கேட்கணுங்கிறதை ரசூல்லா சொல்லிட்டாங்க. முதல் பத்திலே ரஹ்மத்தை கேளுங்கள், 2வது பத்திலே மஃபிரத்தை கேளுங்கள், 3வது பத்திலே நரக விடுதலையை கேளுங்கள். என்ன கேட்கணுங்கிறது வரைக்கும் குஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த உம்மத்து பரிச்சை எழுத தயாராக இல்லை. ரமலான் மாதத்திலே நிறைய கேட்க வேண்டும். அசரிலிருந்து மகரிபு வரை அல்லாஹு அக்பர் துவாக்கள் கபூலாகிற நேரம், துவா கபூலாகிற நேரம். ஆனால் அந்த துவா கபூலாகிற நமக்கு துவாவின் பவர் என்ன என்று கூட நமக்கு தெரியவில்லையே. ஒரு சின்ன துவா ஒரு பெரிய உருவாக்கம். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அம்பெறிவதை பார்த்தார்கள் பெருமானார். அந்த ஸ்டைல் அழகாக இருந்தது. அல்லாஹும சத்தித் சஹ்மா வ அஜிப் தஅவத்தா, ஒரே ஒரு துவா, இவர் அம்பை சரியாக்குவாயாக. எப்ப துவா கேட்டு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அசரில் இருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிற நேரம் நேரம் சைத்தான் வருவான். அசர் டு மகரிப் தான். 4 ஹஜ்ஜு செஞ்ச ஹாஜியார் பள்ளிவாசலில் வந்து 2 கொட்டரா கஞ்சி உருகுவார். 1 கொட்டரா ஹலால், 2வது கொட்டரா கூட கூடுமா, ஜாயிஸ் இருக்கா? அப்போ 2 கொட்டரா கஞ்சி. பசியை உணர்வதற்குத்தான் நோன்பு. எதுக்கு 2 கொட்டரா? அதில் கஞ்சி வேற குடிச்சுட்ருக்குறாங்க. அதில் ஊர்வனை நடப்பனை பரப்பனை மாதிரி பச்சி, ஊர்ன பச்சி, ஊராத பச்சி, வடை ஊர்ன வடை, ஊராத வடை, அதுக்கப்புறம் சமோசா. அதில் சில ஹாஜியார்கள் என்ன செய்யறதுன்னா பெரிய தாடி அப்படி எட்டி பார்ப்பார், வேற யார் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறா, நாளைக்கு அந்த ஐட்டம் நம்ம வாங்கிட்டு வரலாமே இல்லையா நோம்பில். அது துவா கபூல் ஆகிற நேரத்தில் எனக்கே நடந்தது. துவா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், நான் துவா கஷ்டத்தோடு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அசரத் உங்களுக்கு சமோசா பிடிக்குமா வாடை பிடிக்குமா? அவன் இந்த சமுதாயம் அந்த நேரத்தினுடைய அருமையே தெரியவில்லை, மார்க்கத்தின் அருமையே தெரியவில்லை. சைபுல்லாஜர் சொன்னாங்களா இல்லையா, குரானினுடைய அருமையே தெரியல. தெரிஞ்சுன்னா கூட்டம் வலியும் இல்லையா? இன்னும் ஒன்றுமே தெரியல. இந்த உம்மத்து உள்ளுக்குள்ளேயே நுழையலை, தீனுக்குள்ளே நுழையலை, எதுக்குள்ளேயும் நுழையலை. ஏதோ பாக்கெட் நிறைஞ்சா போதும். அல்லாஹு அக்பர். 2 கொட்டரா கஞ்சி, அதில் அம்புட்டை போட்டு சர்பத்தை ஊற்றி குடித்தா சுபஹான் அல்லாஹ், மகரிப் ஒரு ஆள் தொழுகையும் கூடாது. ஏன்னா யாரும் ருக்கு செய்யறதில்லை,
தலை மட்டும்தான் குனிஞ்சோம். அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. சேர்ல உட்காந்து தொழுதா கூட கொஞ்சம் குனிவாரு, இதுல அது கூட இல்லை, வெறும் இது மட்டும்தான். சரி இதோட முடிச்சாரா, நேராக சகருக்கு போகலாம்ல, வீட்டுக்கு போய் மினி டிஃபன், அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் பாருங்க, மினி டிஃபன், அது ஒரு நாலஞ்சு புரோட்டாவை வச்சு அமுக்கிட்டு அது செரிக்கிறதுக்காகவே தராவி தொழுகைக்கு வர்றது. 20 ரக்காத் எதுக்குன்னா, குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் செய்கிறார்ல, அங்கே மொதோசப்பில் நிற்கிற ஆள் தயவு செஞ்சு ஏப்ப விடாதீங்க. அங்கே முன்னாடி வந்து ஏப்ப விட்டு அஜரத்துக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். அவர் ஓதிட்டு இருக்கும் போதே சில பேர் ஓதுற மாதிரியே ஏப்ப விடுவான், கிராத் ஓதுற மாதிரியே இருக்கும் இல்லையா. போட்டு அஜரத்தை தடுமாற வச்சு ஒரு மாரியா கிளப்பி, சரி 20 ரக்காத்து முடிச்சதுக்கு பின்னாடி ரெண்டு வாழைப்பழத்தை அமுக்கி டீய குடிச்சு அல்லாஹு அக்பர் போய் படுத்துறா. 12:30 மணிக்கு படுத்து சஹர் உணவில் பறக்கத்து இருக்கிறது, பாவம் ஒண்ணுமே இல்லைல்ல வயிற்றுக்குள்ள, சஹர் உணவில் பறக்கத்து இருக்கிறதுன்னு ஊர்வனை நடப்பன பரப்பனை எல்லாம் சேர்ந்து வச்சு முழுங்கு முழுங்கு முழுங்கிட்டு சுபுக தொழுதுட்டு மலைப்பாம்பு பரண்ட மாதிரி பரண்டு அசருக்கு எழுந்து புளிச்ச ஏப்பத்தோடு வைக்கிற நோன்பு நோன்பா. இப்படியா நம்முடைய முன்னோர்கள் நோன்பு நோற்றார்கள்? ஏழைகளின் பசியை உணர்கிற நோன்பாக, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிற நோன்பாக இந்த நோன்பு மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. பல்லட்ட பிடிவாதகமாக கேட்க வேண்டும். ரமலானிலே கேட்டு பெற்றவர்கள் என்று ஒரு லிஸ்ட் இருக்கு. ரமலானிலே யார் யாரெல்லாம் என்னவெல்லாம் கேட்டு பெற்றார்கள், அல்லாமா ஜாதான் தாபியின்களே, தாபியின்களின் தலைவர் என்று சொல்லப்படுகிற ஜாதான் அல்லாஹ்விடத்திலே ரமலான் வந்துவிட்டால் கேட்பார்களாம், ரப்பே என்னுடைய நாவு இறக்கிற நேரத்திலே களிமாவோடு என்னுடைய நாவு துடித்து கொண்டிருக்க வேண்டும் ரப்பே, அது மட்டுமல்ல ரப்பே, ரப்பே நான் எதையெல்லாம் தொடுகிறேனோ எதையெல்லாம் பார்க்கிறேனோ அதிலெல்லாம் நீ பரக்கத்தை கொடு ரப்பே. நீங்க ஜாதானின் வரலாறு கொஞ்சம் பாருங்க. அல்லாஹு அக்பர். தொட்ட காரியங்கள் அத்தனையிலும் ஜாதானுக்கு பரக்கத். என் வீட்டுக்கு ஜாதான் வரமாட்டாரா, என் கடைக்கு ஜாதான் வரமாட்டாரா, வந்து அமர்ந்தாலே அல்லாஹுவின் அருள் கிடைக்குமே என்று சொல்லுகிற அளவிற்கு ஜாதான் உருவானது துவாவால். ரெண்டாவது, ரமலான்லையாவது கொஞ்சம் கூடுதல் இபாதத் இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு இந்த தராவி தஹஜ்ஜத் கியாமுல்லைல் அப்படின்னா என்னன்னே தெரியல. தராவீகுக்கும் கியாமுல்லைலுக்கும் என்ன வித்தியாசம்? தராவீக் ஏன் 20 ரக்காத்? தராவீக் ஒரு 40 ரக்காத் தொழுகலாம்ல, அல்லது 7 ரக்காத் தொழுகலாம்ல, 50 ரக்காத் தொழுகலாம்ல, எதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா 20 ரக்காத் என்று நியமனம் செய்தார்கள்? இதுக்கு யாராவது பதில் ஆலிம் ஜாவத்தார சொல்லணும். ஏன் 20 ரக்காத் என்றால், அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளினுடைய ஃபர்லு மொத்தம் எத்தனை ரக்காத்? ஒரு நாளைக்கு ஃபர்லு எல்லாம் கலக்கில் ரொம்ப புளின்னு சொன்னாங்க, 17 ரக்காத். கணக்குள்ள கரெக்டாக சொல்லிட்டார், 17 ரக்காத். வித்ருவாஜி ஒரு 3 ரக்காத், 17 3. இந்த 20ஆவது ஃபர்லையாவது திரும்ப ஒரு முறை தொழுது கொள்ளுங்கள், ஃபர்லையாவது திரும்ப ஒரு முறை தொழுது கொள்ளுங்கள். குர்ஆன்ல ஐந்து இருக்கா இல்லையா? ஐந்து. இது எத்தனை ஐந்து குர்ஆன்ல மொத்தம் இருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? குர்ஆனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரமலான் வந்தா தான் எடுக்கணும் இல்லையா? குர்ஆனிலே யாராவது சின்ன பிள்ளையா இருந்தால் சொல்லலாம், குர்ஆனிலே தப்பாக இருந்தாலும் தவறில்லை, குர்ஆனிலே மொத்தம் எத்தனை ஐந்து இருக்கிறது? இந்த உம்மத்துக்கு தெரியாது இல்லையா, நிறைய மசாயில்கள் தெரியாது மாதிரி. முந்தா நேரத்தை ஒருத்தட்ட கேட்டேன், ஒழுவினுடைய வாஜிபுகள் எத்தனைன்னு. ஒழுவினுடைய வாஜிபுகள் எத்தனை யாராவது சொல்லுங்களேன், ஒழுவினுடைய வாஜிபு எத்தனை? ஒருத்தர் 3 4 ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், எத்தனை? காதுக்கே வரமாட்டேதே, 4. ஒழுவுக்கு வாஜிபே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒழுவுக்கு வாஜிபே இல்லை. அப்ப குர்ஆனிலே மொத்த ஐன்கள் எத்தனை என்றால், 540 ஐன் இருக்கு குர்ஆன்ல. மொத்த ஐன்
நம்ம தெரிந்து கொள்ளுகிற மஜ்லிஸ் தான். அதனால் வந்து யாரும் யாரையும் குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 540 ஐன்கள் இருக்கிறது. இதை யார் ஏற்படுத்தினார்கள்? தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார்கள். ஒரு நாளைக்கு 20 ரக்காத்து, ஒரு ரக்காத்துக்கு ஒரு ஐன். 20 ரக்காத்துக்கு எத்தனை ஐன்? 20 ஐன். 27 முடிப்பார்கள். 27 × 20 எவ்வளவாச்சு? 540 ஐன்கள். தராவீகை அடிப்படையாக வைத்துத்தான் குர்ஆனுக்கு ஐன் அமைக்கப்பட்டது. பண்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், தராவீக் இருக்கிறதா இல்லையாங்கிற டவுட்டுக்கே வேலை இல்லை. ஐன் அமைத்ததே இதை வைத்துத்தான். சரி, கியாமுல் லைல் தராவீகுக்கு என்ன வித்தியாசம்? கியாமுல் லைல் தஹஜ்ஜத்துக்கு என்ன வித்தியாசம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நாட்களிலும் தொழுத தொழுகை கியாமுல் லைல், எல்லா நாட்களிலும். ரமலானிலே அது அல்லாமல் 20 ரகாத் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள். அப்ப எல்லா நாளும் நடப்பது கியாமுல் லைல், ரமலானிலே மட்டும் ஜமாஅத்தோடு நடப்பது தராவீஹ். தராவீஹுக்கும் கியாமுல் லைலுக்கும் என்ன வித்தியாசம்? தூக்கம் இல்லாமல் தொழுதால் அது கியாமுல் லைல், தூங்கியதற்கு பிறகு தொழுதால் அது தஹஜ்ஜத். இடையிலே தூக்கம் குறுக்கிட வேண்டும். மசாயில் இறங்க அடுத்து வர்றவர் சொல்றது இருந்தால் நான் லேசாக சொல்லிக்கிட்டு நான் போயிடுறேன். அதனால் அவர் கேள்வியெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் இல்லைங்கிறதுனால தைரியமாக பேசுகிறேன். அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த இபாதத், இந்த தராவீகில் ஆர்வம், அப்போ கூடுதல் வணக்க வழிபாடுகள், நமக்கு இந்த ரமலான் முழுக்க தஹஜ்ஜத் கிடைக்க போகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! ரமலான் முழுக்க தஹஜ்ஜத் கிடைக்க போகிறது. அந்த தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், ஒரு மனிதன் தஹஜ்ஜத் நேரத்தில் ஒளிச்சி ஆரம்பித்து விட்டால் வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீஃபி, மலக்குகள் தன்னுடைய உதட்டை இவருடைய உதடோடு வைக்கிறார்கள், ஒட்டுகிறார்கள். உதுல் உதுல் உதுல், ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள். தீபுத்த தாபல்லாஹு லக், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக. மலக்குகள் துவா செய்கிற அற்புத நேரம், அல்லாஹு அக்பர். அவர் ரமலானை பெற்று விட்டால் நிறைய இபாதாத்துகள், திக்ருகள், திலாவாத்துகள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ரமலான் மாதத்திலே தான தர்மங்கள். ஏன் அப்படின்னாக்கா, 70 மடங்காக கொடுக்கப்படுவது நியத்தை பொறுத்து. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அள்ளி கொடுக்கிற பாக்கியம் படைத்தவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ரமலான் வந்துவிட்டால் உறவுக்காரர்களுக்கு கொடுப்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம், நீ ஊருக்கு அடுத்து கொடு வானான்னு சொல்லலை, முதலில் உறவை தூக்க வேண்டும். ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வருடாந்திர வருமானம் வரும். பெருமானாரிடத்திலிருந்து அந்த ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா ஒரே நாளில், ரொம்ப நாளில் இல்லை, 1 வருஷத்து வருமானத்தை ஒரே நாளில் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா போன்ற தன்னுடைய சிச்சா மகன்களுக்கு பிரித்து கொடுத்து முடித்து விடுவார்கள். இந்த தர்ம சிந்தனை என்பது ரப்பு கொடுப்பது. அல்லாட்ட கேட்கணியா? அல்லா கொடுக்கும் உள்ளம் கொடு, கொடுக்கும் உள்ளம் கொடு. அல்லாஹ் அக்பர். அதுக்கு நிகர் இமாம் கஸ்ஸாலி கொடுக்கும் உள்ளத்தை பற்றி எழுதுகிற போது இப்படி ஒரு வார்த்தை எழுதினார், வேற எதுக்குமே கஸ்ஸாலி இப்படி எழுதலை. கணவன் மனைவி உறவில் கிடைக்கிற ஆனந்தத்தை விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து மகிழ்வதில் அல்லாஹ் ஆனந்தத்தை வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆனந்தம் கொடுப்பதில் இருக்கிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால், நாம நியத்து செஞ்சிடணும், அம்மா உறவுகளில் ஒரு ஆள் கூட ரமலான்ல கஷ்டப்பட்ட கூடாது. ரப்பு கொடுத்ததிலிருந்து கொடுப்பவர்களாக மாறி போக வேண்டும். ஹசன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு, ரமலான் வந்துவிட்டால், பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை ரமலான் வந்துவிட்டால் மதினாவின் ஓரஞ்சாரங்களில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இரவு நேரத்திலே கொண்டு போய் யார் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று கூட தெரியாமல் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். ஏழை பெண்மணிகளினுடைய வீட்டுக்கு இரவு நேரத்திலே போய் தண்ணீர் இறைத்து ஊற்றி விட்டு வந்து விடுவார்கள். தண்ணீர் அந்த காலத்திலலாம் இறைக்கணும் இல்லையா, இறைத்து தோளிலே தூக்கி ஜனாசா தொழுகை நடத்துகிற போதுதான் ரெண்டு தோள்களில் இருந்த காப்பை பார்க்கப்படுகிறது.
பெண்களெல்லாம் பேசிக் கொண்டார்கள், யாரோ ஒரு பெரியவர் நல்லவர், யாரோ ஒருத்தர் ஊத்துறாரு அப்படின்னு நினைச்சோம். கடைசியில் பார்த்தா இது பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை ஹசன் அலி அல்லா செய்த வேலை என்று காப்பை வைத்து அறிந்து கொண்ட வரலாறுகள். அப்ப இல்லையா, நிறைய தான தர்மங்கள் ரமலான் மாதத்திலே செய்ய வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நாலாவது ஒரு செய்தி என்னன்னா, நம்முடைய குணநலன்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு சமூகத்தில் அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே அலையிறான் இல்லையா. ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கும்போது சந்தோஷமா சிரிக்க வேணாமா? ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கும்போது மன்னிக்க வேணாமா? ரமலான் மாதத்திலே மன்னிக்காதவன் மனிதனே அல்ல. ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும், மன்னித்து வாழுதல். அல்லாஹ்வுக்கு இருக்கிற தன்மைகள்லையே ரொம்ப பிடிச்சமான தன்மை எது தெரியுமா? மன்னிப்பு தான். நம்ம பாவத்தை மட்டும் அல்லாஹ் மறைச்சு மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் ரோட்டில் நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் ரப்பு நாம் செய்கிற எல்லாத்தையும் மறைச்சு மன்னிச்சு மறைச்சு மன்னிச்சு மறைச்சு மன்னிச்சு என்ன அடியான் எப்படியாவது சரியாயிடுவான் என்று நினைக்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்த மன்னிப்பு என்ற குணம் நமக்கு வர வேண்டுமா வேண்டாமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். வரலாறு எத்தனை வரலாறு. காரூன், யார் காரூன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே ஏராளமான செல்வத்திற்கு சொந்தக்கார காரூன் பத்துவா செய்து பூமிக்கு அடியிலே போகிற போது அப்படி பூமி இழுத்துக்கிட்டு இருக்குது. மூசா மன்னிச்சிரு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக பார்க்குறாங்க, மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு மூசா, உன்னைய மன்னிச்சா பூமி தாங்காது, நாடு தாங்காது, வீடு தாங்காதுன்னு வசனம் பேசி ஆள் உள்ளே போயாச்சு. அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டான், மூசா இப்படி நடந்துக்கிட்டீங்களே, இவ்வளவு கடினமாக நடந்து கொண்டீர்களே, மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிரு மூசா மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு பாரம்மா, ரப்பே நீ மன்னித்து விடு என்று ஒரு முறை கேட்டிருந்தால் அவனை நான் மன்னித்திருப்பேன். ஒரே ஒரு முறை கேட்டிருந்தால் அவனை நான் மன்னித்திருப்பேன். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர் இல்லையா, வெள்ளப்பிரளயம், ரப்பிலா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒரு ஆள் இருக்கக்கூடாது. நானும் 950 வருஷமா பாடாப்பட்டுட்டேன், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. நம்மால் ஒரு நிமிஷம் ஒரு ஆள் லேசாக இடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே பத்துவா செஞ்சுருவோம். ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பட்டார்னு ஒருத்தன் தட்டி விட்டு போகிறான், உடனே கரண்ட்டில் அடிபட்டு சாக இல்லையா, வண்டியில் அடிபட்டு, முதல்ல தான் அதில் போக இதில் போகலாம், இப்போலாம் எல்லாமே டைரெக்டாக லாரியில் அடிபட்டு சாக இல்லையா, பஸ்ஸில் அடிபட்டு போகிற வழியிலையே ட்ரெயின் ஏற்றி இப்படி தான் இப்போ இருக்க ஆளுங்கள்லாம். கொஞ்ச நேரம் கூட நாம் அதை ஏற்று பொறுமைக்கு தயாராக இல்லை. 950 ஆண்டுகள் படாத பாடுபடுத்தினான். அல்லாண்ட்ட 50 வருஷம் கேட்டாங்களா? எப்படி கேட்டாங்கன்னா, யல்லா என் குரல் தான் போகணும், நான் தெரியக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என் குரல் சமூகத்துக்கு போகணும், நான் தெரியக்கூடாது. குரல் வர்ற திசையில் கள்ள விட்டுருஞ்சானா? நபியை எப்படியெல்லாம் காயப்படுத்திருக்கிறானே, அதனால் அவர் ரப்பிலா ததர் அலல் அரளி மினல் காஃபிரீன தய்யாரா, பூமியில் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடு, 80 பேரை தவிர பாக்கி எல்லாம் காலி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், 6 மாத கால பயணத்திற்கு பிறகு எல்லாம் களிமண்ணாக இருக்கிறது, வெள்ளப்பிரளயம் முடிந்து நூஹே இந்த களிமண்ணிலே நல்ல பானைகளை செய்துவை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழகழகாக பானை செஞ்சாங்க, அழகழகாக பானை செய்தார்கள். அல்லாட்ட சொன்னாங்க, ரப்பே அற்புதமாக பானை செய்து வைத்திருக்கிறேன், நூஹே அந்த பானையெல்லாம் உடைச்சிருன்னா அல்லாஹ். அல்லாஹ் என்னடா ரப்பே சொல்கிற, அழகழகாக செஞ்சு வச்சிருக்கிறேன், உடைக்க சொல்கிறியே, என் கையால் வடித்ததை உடைக்க சொல்கிறாயே. அல்லாஹ் சொன்னா, என் கையால் படைத்த படைப்பை அழிக்க சொன்னாயே, நான் அழிச்சல்ல, எல்லாத்தையும் அழிச்சிரு நூஹே. எல்லோரையும் நீ மன்னித்திருந்தால், எல்லோரையும் நீ மன்னித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் தெரியுமா? இப்போ ரமலான் வந்துருச்சுன்னா உறவுகளை மன்னிக்கும் மனோபாவத்தோடு வாழ வேண்டும். என்ன நமக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன உறவுல? சேலத்தில் நம்ம வீட்டில் நடந்துச்சு ரொம்ப அதிசயமான நிகழ்வு. ரெண்டு பேர் அண்ணன் தம்பி 25 வருஷத்துக்கு பின்னாடி சந்திக்கிறாங்க ஒரே ஆள் ஒரு நிகழ்ச்சியில். அப்போ தம்பிக்காரர் அண்ணனை பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, ஜித்து இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு.
இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயும் பார்க்கல. அவன் கூட பிறந்த அண்ணன், உடன் பிறந்த அண்ணனை பார்த்து 25 ஆண்டுகள் நம் சமூகத்தில் தென்காசிக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் பயானுக்கு பிறகு மனவேதனையோடு சொன்னார், என் மனைவிக்கும் எனக்கும் ஏற்பட்ட சண்டையில் நாங்கள் 25 ஆண்டுகளாக பேசாமல் இருக்கிறோம். என்னடா வாழ்க்கை, 25 ஆண்டுகள் இப்படி என்ன காயப்படுத்தினார்கள்? லேசா ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சிடும். 25 ஆண்டுகள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நாளையும் கடைபிடித்து வாழுகிற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. துவா வேண்டும், இபாதத்து வேண்டும், சதக்கா வேண்டும், உறவுகளை மன்னிக்க வேண்டும், குணநலன்களை பெருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா வாக்கியங்களையும் நல்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.